ஹலோ எவ்ரிபடி, அனைவருக்கும் வணக்கம். சொல்ல வேண்டியது எல்லாமே என் முன்னோடிகள் சொல்லிட்டாங்க. இதில் வந்து நான் ஒரு சின்ன என்னுடைய அனுபவம், ஷோப்னா ஒரு விண்ணப்பம் சொன்னாங்க போன தடவை வந்தபோதே, நான் சுமார் இதே தான் நானும் சொன்னேன். என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நான் வந்து டெல்லியில் வளர்ந்து படித்து அங்கேயே தான் இருந்தேன். தமிழ் தாய்மொழினாலும் ஒரு இங்கிலீஷ் ஹிந்தி தமிழ் ஒரு கலந்து பேசிய பழக்கம். ஒரு தமிழர்களால் நடத்தப்பட்ட பள்ளியில் படித்ததுனால மட்டும் ஒரு தமிழ் கட்டாய பாடமாக இருந்தது. அதனால் எனக்கு ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் தமிழில் இருந்தது. அங்கேருந்து நேராக சென்னை வந்து மீடியா, தேங்க்ஸ் டு ஷோபனா, மீடியாவில் என்னை அறிமுகப்படுத்தியது, என்னை செய்தி வாசிக்க வைத்தது எல்லாமே ஷோபனா தான். ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட், ஃபிலாசபர் அண்ட் கைடு. ஸோ ஆரம்பித்தபோது ப்ரோக்ராம் பண்ணி அப்படியே விளையாட்டாக நியூஸ் ஆடிஷன் அப்படின்னு போயிட்டு, நியூஸில் எல்லாம் செலக்ட் ஆனப்புறம் அது எனக்கு ஒரு பெரிய விஷயமாக தெரியல. முதல் நாள் செய்தி வாசித்த பிறகுதான் நான் வெறும் எல்கேஜியில் இருக்கேங்கிறது புரிஞ்சுது. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் பிஹெச்டி லெவலில் வச்சுருந்தாங்க. ஸோ இட் வாஸ் எனக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் அது. ஸோ நான் என்ன நினைக்கிறேன், நான் அது ஒரு நியூஸ் பேப்பரை வாங்கி, தமிழ் நியூஸ் பேப்பரை வாங்கி படித்து ரெக்கார்ட் பண்ணி கேட்டு திருத்தி இது செல்ஃபாக ஒரு ஒரு முயற்சி. அதில் இவங்க கூட படிக்கும்போது ஒவ்வொருத்தருகிட்டேருந்தும் நிறைய விஷயங்களை கற்றுண்டேன். அரசு சாரோட படிக்கும்போது அவருடைய ஸ்பீடு, கிளாரிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணாத ஒரு ஸ்பீடு, தட் வாஸ் ஸோ ஐ யூஸ் டு எல்லாமே எனக்கு எல்லாமே ஒரு கலந்து நான் கற்றுக்கணும்னு நினச்சினான். அப்புறம் வரதராஜன், அவர் வந்து ஒரு ப்ளெசன்ட் கேமரா வந்து அவரோட ஃப்ரெண்டு மாதிரி பார்ப்பார். அது வந்து நியூஸை படிக்கிற மாதிரி இருக்காது, ஒரு சொல்கிற மாதிரி இருக்கும். தட் கேஷுவல்னஸ் ஐ லைக் தட். ஸோ ஐ வாண்ட் டு ஃபாலோ தட். அண்ட் தென் அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட் ஷோபனா, மை குரு. அவங்க கிட்டேருந்து அவங்களுக்கு தெரிஞ்சு தெரியாமல் கற்றுன்றது நிறைய விஷயம் இருக்குது. அது ஒரு இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துலலாம் சொல்ல முடியாது அது. பட் அஃப்கோர்ஸ் நான் அவங்களோட ஈவன் அந்த பேப்பர் எடுத்து வைக்கிற விதத்துலேருந்து நான் நோட்டீஸ் பண்ணி ஃபாலோ பண்ணியிருக்கேன் நான். ஸோ ஸோ வாட் நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் இப்படி நான் டெல்லியில் இருந்து இங்கே வந்து இந்த அளவுக்கு வர முடியும் அப்படின்னா, நீங்களாம் ஆல்ரெடி ஒரு ஆல்ரவுண்டர்ஸாக இருக்கீங்க, ஆல்ரெடி டேலண்டடாக இருக்கீங்க. நீங்கள் அவங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் இந்த சொன்ன பாயிண்ட்ஸை நீங்கள் நோட் பண்ணி பண்ணிங்கன்னா, இன்றைக்கி இத்தனை செய்தி வாசிப்பாளர்களான குவான்டிட்டியாக இருக்கிற நீங்கள் வந்து ஒரு குவாலிட்டி செய்தி வாசிப்பாளர்களாக மாறணும். இதுவே என்னோடய விருப்பம். நிச்சயமாக உங்களால் முடியும். ஆல் தி பெஸ்ட். நன்றி. வணக்கம்.